ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் பட்டியால பேபிஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு சீஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பல பொருட்களை நம்ம ஆசைப்பட்டு வாங்கியிருப்போம் ஆனால் பல நேரங்களில் அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வேஸ்ட்டாக போயிடும் அதில் சீஸும் ஒன்று நமக்கு தேவையான சீஸை நம்மளே வேணுங்கிறப்ப செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்பில் பாலை வச்சுட்டு கை பொறுக்கிற சூடு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கை பொறுக்கிற சூடு வந்த பின்னாடி அடுப்பை அணைச்சிட்டு இளிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கோங்க பால் கண்டிப்பாக அதிகமாக சூடாயிடக்கூடாது வெது வெதுப்பான சூட்டிலே இருக்கும்போதே இளிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கோங்க அடுப்பை அணைச்சிட்டு தான் இளிச்சம்பழத்தை புழிஞ்சு விடணும் பாலுக்கு அடியில் ஆடை மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும் அதை ஒரு ஸ்பூனால் மெதுவாக எடுங்க எடுத்துட்டு ஐஸ் வாட்டரில் போட்டுருங்க ஐஸ் வாட்டரில் ரெண்டு தடவை அந்த சீஸ் எல்லாத்தையுமே கழுவணும் கழுவிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்